கண்டுபிடிப்பில் உருவான சிறந்த படைப்பு 20ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் சாதனை. சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கிய சிறப்பு என பனாமா கால்வாய்க்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. பனாமா கால்வாய் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் கப்பல்கள் 13,000 மைல்கள் சுற்றித்தான் தெற்கு அமெரிக்காவை அடைய முடிந்தது. ஆனால் பனாமா கால்வாய் மூலம் 7,872 மைல்கள் வரை பயண தூரத்தை குறைக்க முடிந்தது. பனாமா கால்வாய் உலகம் முழுவதும் 160 நாடுகள் மற்றும் 1,700 துறைமுகங்களை இணைக்கிறது. பனாமா கால்வாய் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட 77 கிலோமீட்டர் நீர்வழி மார்க்கம். இது அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கிறது. சர்வதேச கடல்வழி வர்த்தகம் பனாமா கால்வாயில்தான் நடைபெறுகிறது. ஓர் ஆண்டுக்கு மட்டும் இந்த வழியாக பயணம் செய்யும் கப்பல்களின் எண்ணிக்கை 14,000. உண்மையில் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடலை இணைப்பதற்கு தெற்கு மற்றும் வடக்கு அமெரிக்காவில் நீர்வழி இல்லை. அங்கிருந்ததெல்லாம் 50 மைல்கள் பரந்த குறுகிய நிலம். வட அமெரிக்காவையும் தெற்கு அமெரிக்காவையும் இணைக்கும் இடம் தெற்கு மத்திய அமெரிக்கா. இந்த நிலத்தின் பெயர் பனாமா பூசந்தி. மிக பெரும் 2 கடல்களை இணைக்க கடல்வழி பயணத்தை எளிமையாக்க பனாமா பூசந்தியில் அமெரிக்கர்களால் கட்டப்பட்டதுதான் பனாமா கால்வாய். அமெரிக்கர்கள் இதை வடிவமைத்திருந்தாலும் பல அரசியல் மாற்றங்களுக்கு பின் 1999ஆம் ஆண்டு கால்வாயின் கட்டுப்பாட்டை பனாமாவிடமே ஒப்படைத்தது அமெரிக்கா. பனாமாவின் குறுக்கே செயற்கையாக கட்டப்பட்ட ஏரி 2 பெரும் கடல்களையும் இணைக்கிறது. இந்த ஏரியின் பெயர் காடன் ஏரி. இந்த ஏரி கடல் மட்டத்தில் இருந்து 85 அடி உயரத்தில் உள்ளது. இதற்காக இவர்கள் கால்வாயில் உருவாக்கிய நீர்பூட்டு அமைப்பு. இந்த அமைப்பு ஓர் உயர்த்தும் சாதனத்தை போல செயல்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து படகுகளையும் கப்பல்களையும் உயர்த்தவும் இறக்கவும் பயன்படும். நதி அல்லது கால்வாயின் நீர்நிலை மாறும் இடத்தில்தான் இது கட்டப்பட்டுள்ளது. லாக்கியர்கள் அறையில் உள்ள தண்ணீரை காலியாக்கவும் நிரப்பவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பூட்டு அமைப்பில் உள்ள மற்றொரு அமைப்பு நிலையான அறை. இங்கே நீரின் அளவு மாறுபடும். ஒவ்வொரு லாக்கின் இறுதியிலும் பெரிய அறை கொண்ட வாயில் கதவு இருக்கும். அங்கே வரும் கப்பல் அடைப்பான் திறக்கும் வரை காத்திருக்கும். பின் ஒரு லாக்கிலிருந்து மற்றொரு லாக்கிற்கு ஓட்டம் நடைபெறும். லாக்கின் பரப்பு 110 அடி மற்றும் நீளம் 1050 ஆகும். 3 ஜோடி லாக்குகள், 3 உயர்த்தும் லாக்குகள், 3 இறக்கும் லாக்குகள். பனாமாவில் லாக்குகள் இல்லையெனில் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடலில் நீரின் ஓட்டம் இருக்காது. ஏனெனில் இவற்றுக்கிடையேதான் மலை உள்ளது. கப்பல் செல்லும் போது ஏரியிலிருந்து வரும் நீரின் மூலம் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு பூட்டும் கடல் மட்டத்திலிருந்து படகை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அவை 85 அடி உயரம் அடையும் வரை கப்பலை மேலே கொண்டு செல்கிறது. பிறகு கப்பல் காடன் ஏரியை கடந்து செல்கின்றன. ஏரியை கடந்தபின் பூட்டில் உள்ள நீரின் அளவு குறைந்து கொண்டே வரும். கப்பலானது கடலின் சமநிலையை அடையும் வரை நீரின் மட்டம் குறையும். இவ்வாறு கப்பல் நீரின் சமநிலையில் இருந்து பூட்டின் உதவியுடன் படிப்படியாக மேலே சென்று 85 அடி உயரத்தை அடைந்து ஏரியை கடந்த பின் நீரின் அளவு படிப்படியாக குறைந்து மீண்டும் கடலை அடைகிறது. உங்கள் நண்பர்களும் இது போன்ற நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இந்த காணொளியை பகிரவும். உலகை அறிவோம் காணொளியை கண்டமைக்கு நன்றி. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உலகை அறிவோம் பக்கத்தை பின்தொடரவும்.